வணக்கம். ஐசோமர்ஸ். ஸோ ஃபார் ஐசோமர் சீரியஸில் எக்ஸைன் வரைக்கும் நம்ம எத்தனை ஐசோமர் எக்ஸிபிட் பண்ணோம், எப்படி அந்த ஐசோமர் ஸ்ட்ரக்சரை டெரைவ் பண்ணுறது, எப்படி ட்ரா பண்ணுறது, டோட்டல் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லி ஸோஃபார் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் வி ஆர் நவ் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் த ஹெப்டேன். ஹெப்டேன்னா ஹெப்டுன்னா 7. ஸோ அதிலேருந்து தெளிவாகுது ஹெப்டேன் கன்சிஸ்ட் ஆஃப் 7 கார்பன்ஸ். ஸோ அதோட ஃபார்முலா என்ன? 2n-4+1 தான். 7 கார்பன் வரைக்கும் இதே ஃபார்முலா தான். டு ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ். அப்போ 2n-1+1 போட்டிங்கன்னா ஹெப்டேன் வில் எக்ஸிபிட் 9 ஐசோமர்ஸ். அப்போ இந்த 9 ஐசோமர்ஸ் தானா, இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, இந்த 9 ஐசோமரையும் நம்ம எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணுறது, அதுக்கு பின்னாடி லாஜிக் என்ன, டெக்னிக் என்ன, எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்ப்போமா? நான் எழிலன், இது கெமிஸ்ட்ரி தமிழ். ஸோ ஹெப்டேனுக்கு 7 கார்பன் அண்ட் ஹெப்டேன் வில் எக்ஸிபிட் 9 ஐசோமர்ஸ்ன்னு நம்ம ஃபார்முலா படி நம்ம ஜஸ்ட் கோத்ரூ பண்ணோம். ஸோ 9 ஐசோமர்ஸ் எப்படி பிரான்ச் ஆகி 9 ஐசோமர்ஸ் வந்து எப்படி எக்ஸிபிட் பண்ணுது, ஒன்று ஒன்றோட ஸ்ட்ரக்சரை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஐசோமரை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ த ஃபஸ்ட் ஐசோமர் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃபஸ்ட் ஐசோமர். எப்போவுமே ஃபஸ்ட் ஐசோமர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸ் கார்பன் செயினாக இருக்கும். அதனால் அதை நேம் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஹெப்டேன். ஸோ ஐபேக் நேம் வந்து ஹெப்டேன், அவ்வளோதான். காமன் நேமிங் சிஸ்டத்தில் என்ன கொடுப்போம் அப்படின்னா நார்மல் என் போட்டு ஒரு ஐஃபன். ஸோ நார்மல் ஹெப்டேன். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஐசோமர் ஆஃப் ஹெப்டேன். லெட்ஸ் மூவ் ஆன் டு செகண்ட் ஐசோமர். ஒரு கார்பன் வந்து மூவ் ஆகி பிரான்ச் ஆகும். ஸோ 7th கார்பனை நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ 7th கார்பன் மூவ் ஆகி அவருங்க செகண்ட் கார்பனுக்கு வருது. ஸோ செகண்ட் கார்பன் இங்கே வந்தாலும் செகண்ட் கார்பன் தான், இங்கே வந்தாலும் செகண்ட் கார்பன் தான். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு கார்பன் மூவ் பண்ணிட்டோம், அப்போ இதுக்கு நம்பர் கொடுக்கும்போது ஃப்ரம் லெஃப்ட் ரைட் டு லெஃப்ட் 1, 2, 3, 4, 5, 6. அப்போது இந்த கார்பன் இங்கே இருந்தாலும் செகண்ட் பொசிஷன் தான், இங்கே இருந்தாலும் செகண்ட் பொசிஷன் தான். ஸோ ரெண்டு பொசிஷனில் வச்சாலும் சேம் ஐசோமர் தான். அது என்ன ஐசோமர்? 2-மெத்தில் 6 கார்பன் இருக்குது, அதனால் எக்ஸேன். 2-மெத்தில் எக்ஸேன். இங்கே 6 கார்பன் இருக்கு பாருங்க, ஒரு கார்பன் இங்கே மூவாய் வந்துருச்சு, அதனால 6 கார்பன் கண்டினியூஸ் செயின், 2-மெத்தில் எக்ஸேன். இது செகண்ட் ஐசோமர். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தேர்ட் ஐசோமர். ஸோ ஒரே ஒரு கார்பன் மூவ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் பொசிஷன் மூவ் பண்ணோம், இப்போ தேர்ட் பொசிஷன். ஸோ தேர்ட் பொசிஷன்றது இங்கே இருந்தாலும் தேர்ட் பொசிஷன் தான், இங்கே இருந்தாலும் தேர்ட் பொசிஷன் தான். எப்படி சொல்கிறீங்க? கார்பன் செயின் ரைட் டு லெஃப்ட் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ பாருங்க, ரைட் டு லெஃப்ட் இங்கே இருந்தாலும் தேர்ட் பொசிஷன் தான், இங்கே இருந்தாலும் தேர்ட் பொசிஷன் தான். சேம் ஐசோமர் தான் ரெண்டு பொசிஷனில் இருந்தாலும். அது என்ன ஐசோமர்? 3-மெத்தில் அதே மாதிரி எக்ஸ், அதாவது எக்ஸேன். 6 கார்பன் இருக்கு, ஸோ எக்ஸேன், அவ்வளோதாங்க. ஸோ திஸ் இஸ் அ தேர்ட் ஐசோமர். லெட்ஸ் மூவ் ஆன் டு ஃபோர்த் ஒன். ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்பன் பிரான்ச் ஆகினதுல ரெண்டு ஐசோமர் தான் பாசிபிலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்பன் வந்து பிரான்ச்சிங் எடுக்கும். இந்த கார்பன் ஒன்று இப்படி மூவ் ஆகுது, சரிங்களா? இன்னொரு கார்பன் 6th கார்பன் இங்கே மூவ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு கார்பனுமே இங்கே இருந்தாலும், இந்த ரெண்டாவது கார்பனில் இருந்தாலும் ஒன்று தான், இந்த கார்பனில் இருந்தாலும் ஒன்று தான். அதாவது இங்கே இந்த இது வந்து இங்கே இருந்தாலும் சரி, இது வந்து இங்கே இருந்தாலும் சரி, ஒரே பொசிஷன் தான், செகண்ட் பொசிஷன் தான். ஸோ இதோட நேம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, செகண்ட் பொசிஷனில் ரெண்டு மெத்தில் குரூப், ரெண்டு கார்பன் இருக்குது. அதனால் 2, 2, 2, 2 இருக்கு இல்லையா, 2, 2 ரெண்டும் பொசிஷன் கொடுக்கணும். 2, 2 - டை மெத்தில் ரெண்டு மெத்தில் இருக்குது, டை மெத்தில் 5 கார்பன் இருக்கு இல்லையா, அதனால் பென்டேன். கண்டினியூஸ் செயினில் 5 கார்பன் இருக்குது, அதனால் 2, 2 - டை மெத்தில் பென்டேன். ஸோ இதுதான் 4th ஐசோமர். லெட்ஸ் மூவ் ஆன் டு 5th ஐசோமர். இப்போ அதுலேயும் சேம் திங் தான், ரெண்டு கார்பன் பிரான்ச்சு ஆகுது. இப்போ நம்ம செகண்ட் பொசிஷன் போனதில் செகண்ட் பொசிஷன் போட்டோம், இப்போ நம்ம தேர்ட் பொசிஷனில் வைப்போம். தேர்ட் பொசிஷனில் இங்கே வைப்போம், தேர்ட் பொசிஷனில் ரெண்டு கார்பனை நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்பரிங் கொடுக்கும் பொழுது 1, 2, 3, 4, 5. ஸோ லெஃப்ட் டு ரைட் பார்த்தாலும் தேர்ட் பொசிஷன் தான், ரைட் டு லெஃப்ட் பார்த்தாலும் தேர்ட் பொசிஷன் தான். இந்த ஐசோமர் நேம் பார்த்தீங்கன்னா 3, 3, 3, 3 அதே மாதிரி டைமெத்தில் 5 கார்பன் இருக்கு இல்லையா, அதனால் பென்டேன். ஸோ இதுதான் 5th ஐசோமர். லெட்ஸ் மூவ் ஆன் டு 6th ஐசோமர். ஸோ அதே மாதிரி 6th ஐசோமரில் அதே ரெண்டு கார்பன், இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது, இன்னும் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது ரெண்டு கார்பன் மூமெண்ட்டில். பாருங்க, இப்போ இங்கேருந்து ஒரு கார்பனை செகண்ட் பொசிஷன்லையும், இன்னொரு கார்பனில் இன்னொரு கார்பனை தேர்ட் பொசிஷன்லையும் வைக்கிறேன்.
So, inga numbering kudutarren. 5 carbon 1 2 3 4 5 இப்போ பாருங்க ஒரு கார்பன் செகண்ட் பொசிஷன்லயும் இன்னொரு கார்பன் தேர்ட் பொசிஷன்லயும் இருக்கு சோ இந்த கார்பன் பாத்தீங்கன்னா இங்க இருந்தாலும் செகண்ட் பொசிஷன் தான் இங்க இருந்தாலும் செகண்ட் பொசிஷன் தான் இங்க ஒன்னு வச்சு ஒரு ஐசோமரும் இங்க ஒன்னு வச்சு இன்னொரு ஐசோமரும் எழுத முடியாது சோ ரெண்டுமே 2 3 தான் இதுவும் 2 3 தான் இதுவும் 2 3 தான் ஃபர்ஸ்ட் நம்பர் ஷட் பி மினிமம் சோ அப்ப நேம் கொடுக்கும் பொழுது மினிமம் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் இதோட நேம் வந்து 2, 3 டைமெத்தில் அதே மாதிரி 5 carbon இருக்கிறதுனால pentane continuous carbon chain ல pentane the 6th isomer let's move on to 7th isomer இப்ப 7th isomer இன்னும் இந்த ரெண்டு carbon இருக்கிற possibility இன்னும் இருக்கு அப்போ ரெண்டு carbon எங்கெங்கெல்லாம் மூவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து செகண்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணலாம் தென் இன்னொரு carbon fourth பொசிஷனுக்கு மூவ் சோ இப்ப நம்பர் கொடுக்குறேன் இதே 5 carbon தான் 1 2 3 4 5 இது எப்படி சொல்லலாம் செகண்ட் பொசிஷன் சோ 2, 4 எப்படி சொல்ல லெஃப்ட் டு ரைட் பார்த்தாலும் 2, 4 தான் ரைட் டு லெஃப்ட் பார்த்தாலும் 2, 4 தான் ஸோ 2, 4 அதே மாதிரி டைமெத்தில் கண்டினியூஸ் கார்பன் செயின் 5 இருக்கிறதுனால பென்டேன் அவ்வளோதான் ஸோ ரெண்டு கார்பன் மூவ் பண்ணுறதுலே பார்த்தீங்களா எத்தனை ஐசோமர் ஃபார்ம் ஆகுது 1, 2, 3, 4 ஐசோமர்ஸ் பாசிபிலிட்டி இருக்கு ஸோ இது 7th ஐசோமர் ஸோ 8th ஐசோமர் அடுத்து ஸோ இந்த 8th ஐசோமரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்பன் மூவ் பண்ண போகிறோம் ஸோ இந்த கார்பன் வந்து தேர்டு பொசிஷனுக்கு இப்படி ஒன்று வருது இன்னொரு கார்பனும் அதே பொசிஷனுக்கு இப்படி போகுது ஸோ அடுத்தடுத்து இருக்கு இப்போ இதோடைய பாண்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும் ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி சார் இப்போ நம்பரிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்பன் மூவ் ஆனதுனால ஸோ 5 கார்பன்ஸ் ஆர் ரிமைனிங் ஸோ இதை ரைட் டு லெஃப்ட் கொடுக்கும்போது 1, 2, 3, 4 ஸோ 5 ஸோ ஸ்டில் இந்த ரெண்டு கார்பன் மூவ்மெண்ட்ல இன்னொரு ஒரு ஐசோமர் இப்போ இதை என்ன சொல்லலாம் ஸோ இந்த டோட்டல் அசம்பிளியை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தேர்ட் கார்பனில் மட்டும்தான் வைக்க முடியும் ஸோ இந்த செகண்ட் பொசிஷனில் இங்கே வச்சாலும் அது என்ன ஆகிடும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த ஐசோமராக தான் இருக்கும் இல்லை இந்த செகண்ட் பொசிஷனில் வச்சாலும் ஆல்ரெடி நம்ம பார்த்த ஐசோமராக தான் அதாவது 3-methyl அந்த ஐசோமராக தான் இருக்கும் 3-methyl ஹெக்ஸேன் அதாக தான் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு கார்பன் இந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து தேர்ட் குரூப்பில் தேர்ட் கார்பனில் மட்டும்தான் பாசிபிள் நேம் என்னன்னு கொடுக்கறது 3-ethyl இது வரைக்கும் நம்ம மெத்தில் பார்த்தோம் இப்போ இங்கே பாருங்க இது வந்து இது வந்து எத்தில் குரூப் இது வந்து எத்தில் குரூப் இது வந்து எத்தில் குரூப் ஸோ 3-ethyl 5 கார்பன் கண்டினியூஸில் இருக்கிறதுனால ஸ்டில் அது பென்டேன் ஸோ அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 9th ஐசோமர் ஸோ ரெண்டு கார்பன் மூவ்மெண்ட்ல ஐசோமர்ஸ் பாசிபிலிட்டி முடிஞ்சது இப்போ நம்ம 3 கார்பன்ஸை மூவ் பண்ண போகிறோம் ஸோ 3 கார்பன்ஸ் மூவ் பண்ண போகிறதுனால நமக்கு மீதி இருக்கிறது 4 கார்பன் தான் அது நம்பரிங் கொடுக்கும்போது 1, 2, 3, 4 அப்போ 3 கார்பன் எங்கெல்லாம் நான் மூவ் பண்ண போகிறேன்னு பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு கார்பன் இங்கே செகண்ட் பொசிஷனில் மேலே போயிடுச்சு இன்னொரு கார்பன் செகண்ட் பொசிஷனில் கீழே வந்துடுச்சு ஸோ இன்னொரு கார்பன் தேர்டு பொசிஷனில் இங்கே வந்து ஸோ இதை எப்படி நேம் கொடுக்கலாம் எப்படி நேம் கொடுக்கலாம் டூ செகண்ட் பொசிஷனில் ரெண்டு கார்பன் இருக்குது 2, 2 அப்புறம் தேர்ட் பொசிஷனில் ஒரு கார்பன் இருக்குது ஸோ 3 அப்போ 3 மெத்தில் குரூப் அப்போ ட்ரை மெத்தில் கண்டினியூஸ் கார்பன் செயின் 4 தான் இருக்குது அதனால் அது என்னது பூட்டேன் இதுதாங்க இதுதான் பாசிபிலிட்டி இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் இந்த இப்படி சொல்லலாம்ல 3, இப்படி சொல்லலாம்ல நீங்கள் நேம் கொடுக்கும் பொழுது 3, 3, 2, 2 இப்படி சொல்லலாமா அப்படின்னா இப்படி சொல்லக்கூடாது ப்ரிஃபர்டு வந்து ஐயூபேக் வந்து இதுதான் ஏன்னா மினிமம் நம்பர் ஷுட் கம் ஃபர்ஸ்ட் ஸோ மினிமம் நம்பரை தான் நம்ம வந்து நிறைய சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு மினிமம் நம்பர் கொடுக்க ட்ரை பண்ணணும் அண்ட் மினிமம் நம்பரை தான் நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணணும் ஸோ இதுதான் ப்ரிஃபர்டு ஐயூபேக் நேம் இது கிடையாது ஓகே ஸோ 2, 2, 3, 2, 2, 3 ட்ரைமெத்தில் பூட்டேன் ஸோ இதுதாங்க 9 ஐசோமர்ஸ் ஆஃப் ஹெப்டேன் ஸோ மறுபடியும் இந்த வீடியோவை ஃபஸ்ட் ஐசோமர்லேருந்து திரும்ப திரும்ப பார்த்து அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி நல்லா பார்த்து அதை மாஸ்டர் ஆகிடுங்க ஸோ ஒன்ஸ் இதுதான் இதே டெக்னிக் தான் நம்ம இன்னும் ஃபர்தர் வந்து ஆக்டேன் நானேன் டெக்கேனுக்கு நம்ம அப்படியே போடலாம் சேம் ஃபார்முலாவை வச்சு நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த இந்த மூமெண்ட் ஆஃப் 1 carbon, 2 carbon, 3 carbons பாசிபிலிட்டிஸை நம்ம பார்த்தா ஐசோமர்ஸை க்ளீனாக நம்ம பார்த்துடலாம் ஸோ ஒன்லி இந்த தம்ப் ரூல் வந்து எண்டு கார்பன்ஸில் நம்ம மூவ்மெண்ட் பண்ணக்கூடாது எண்ட் கார்பனில் மூவ்மெண்ட் வைக்கிறதும் அதாவது பிரான்ச்சு வைக்கிறதும் ஸ்ட்ரெயிட் செயினும் ஒன்று தான் அது பண்ணக்கூடாது ஸோ கட்டாயம் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்
Kindly like the video, share the video with your friends and schoolmates. Marakama subscribe panikenge so that future video porathukku engalukku encouraging a irukum. And thank you very much. Idu chemistry Tamil Naayilan.